மதுரை அருகே வீரகனூரில் கண்மாயை ஆக்கிரமித்து திருமண மண்டபம் கட்டுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். வீரகனூரில் 8 ஏக்கர் பரப்பிலான பெரிய கண்மாய் அமைந்துள்ளது. இந்த கண்மாயை நம்பி சுமார் 200 ஏக்கரில் தென்னை, வாழை, கரும்பு உள்ளிட்ட சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த கண்மாய் நிலத்தை முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்து திருமண மண்டபம் கட்டும் பணியில் சிலர் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்காக கண்மாயில் தேங்கியுள்ள நீரை ராட்சத மோட்டார் மூலம் வெளியேற்றுவதுடன் மண் மூலமாக கண்மாயை மூடும் அவலமும் நடைபெற்று வருகிறது. அதிகாரிகளின் துணையோடு கண்மாய் மூடப்பட்டு வருவதாகவும், இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் எனவும் விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். கண்மாய் ஆக்கிரமிப்பு தொடர்பாக வட்டாட்சியர், பொதுப்பணித்துறை, மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதல்வர் தனிப்பிரிவிற்கு புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இப்ப இருக்கிறது ஒரு 21 ஏக்கர் வெப்பமிக்கெல்லாம் காட்டுறாங்க. ஆனா இப்ப அதையும் வந்து நிலத்தடி நீரை வந்து தண்ணியை வெளியேற்றி ஆக்கிரமிப்பு மூலயமா விவசாய நிலமெல்லாம் பாதிக்குது. அதை தண்ணியை வெளியேற்றி குடிநீர் பிரச்சனை எல்லாமே உருவாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு. மகால் கட்டுற பேரத்தில் இருக்க தண்ணியை பூரா, கம்மாயில் இருக்க தண்ணியை பூரா வெளியேற்றுறாங்க. குடிநீர் தண்ணி நிலத்தடி நீரை பூரா வெளியேற்றுறாங்க. இது மண்ணை கொட்டி கொட்டி பண்ணுது. தண்ணி எவ்வளோ தண்ணி ஊறுதோ அதை மழை பண்ணால் மண்ணை கொட்டி கொட்டி வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி பூரா வீணாக போய்கிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக தாசில்தார், விஓ, பிடபிள்யூ எல்லாத்துக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இது சம்பந்தம் வந்து பார்த்துட்டு வண்டி தண்ணி எடுத்த வண்டியெல்லாம் எடுத்து நிப்பாட்டிட்டு அதோட தண்ணியை பூரா மறு மண் அடித்து மெத்திக்கிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக கலெக்டருக்கு மூலம் கலெக்டருக்கு சிஎம்க்கு எல்லாத்துக்குமே பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 10-20 வருஷத்தில் சுத்தம் இன்னைக்கு 100 அடி போகிற இடத்துல அடுத்து தண்ணி இருக்கிறது கஷ்டம். அது ஒரு நிலத்தடி நீர் குடிநீர் பிரச்சனை தான் முதல் மெயின். அடுத்து விவசாயம், விவசாயம் ஏற்கனவே பொதிச்சு போச்சு. இப்போ இருக்கிறது தென்னம்புள்ள, இது இருக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் போயிடும். இதை தடுக்கணும். இது வந்து மாவட்ட ஆட்சியர், முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போகணுமாறு தமிழகம் கேட்டுக்கொள்ளலாம்.